இந்தியாவில் 15வது ஐபிஎல் சீசன் வரும் மார்ச் 26ஆம் தேதி துவங்குகிறது. நடப்பு சாம்பியன் சென்னை, மும்பை உட்பட 10 அணிகள் பங்கேற்கின்றன. லீக் போட்டிகள் மும்பை, நவி மும்பை, புனேயில் உள்ள 4 மைதானங்களில் நடக்கவுள்ளன. மொத்தம் 65 நாட்கள் நடத்தப்படும் இத்தொடரில் 70 லீக், 4 பிளே ஆஃப் உட்பட 74 போட்டிகள் நடக்கவுள்ளன. வரும் மார்ச் 26ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் நடக்கும் முதல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை அணி கொல்கத்தாவை சந்திக்கிறது. பஹ்ரைன் செல்லவுள்ள இந்திய கால்பந்து அணி 2 சர்வதேச நட்பு போட்டியில் விளையாடுகிறது. வரும் மார்ச் 23ஆம் தேதி ஃபிஃபா உலக தரவரிசையில் 91வது இடத்தில் உள்ள பஹ்ரைனை சந்திக்கும் இந்திய அணி மார்ச் 26ல் நடக்கவுள்ள போட்டியில் 94வது இடத்தில் உள்ள பெலாரஸை எதிர்கொள்கிறது. இதற்கான 38 பேர் கொண்ட உத்தேச அணி சமீபத்தில் வெளியானது. இதில் இடம் பிடித்திருந்த கேப்டன் சுனில் சேத்ரி தற்போது காயம் காரணமாக இவ்விரு போட்டிகளிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச பாரா பேட்மிண்டன் தொடர் நடந்தது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் பிரமோத் பகத், நிதேஷ்குமார் மோதினர். அபாரமாக ஆடிய டோக்கியோ பாராலிம்பிக் சாம்பியன் பிரமோத் 17-21, 21-17, 21-17 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கம் வென்றார். ஆண்கள் இரட்டையர் ஃபைனலில் இந்தியாவின் பிரமோத் பகத், மனோஜ் சர்க்கார் ஜோடி 21-19, 11-21, 21-11 என்ற கணக்கில் சக நாட்டைச் சேர்ந்த சுகந்த் கடம், நிதேஷ்குமார் ஜோடியை வீழ்த்தி தங்கத்தை தட்டிச் சென்றது.